Welcome to TN Students Guide. இந்த வீடியோல் 9 வகுப்பு அறிவியல் book back answers பார்க்கலாம். First, பாடம் 1, அலவீடு, இதனுடைய book back 1 mark answers பார்க்கலாம். First, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான ஒன்றை தேர்ந்தெடு, இதில் எது சரியானதுனா, first option. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். அடுத்து செகண்ட் ஒன், அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகிறதுன்னு கேட்குறாங்க. நீளத்தை அளவிட தான் இதை பயன்படுறோம். அடுத்து மூணாவது, ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். அடுத்து நான்காவது, கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிட பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அளவிடும் கருவி அல்லன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் சுருள் தராசு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புகல. ஃபர்ஸ்ட் ஒன், டேஷின் அலகு மீட்டர் ஆகும் நீளம். செகண்ட் ஒன், ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஷ் தராசு பயன்படுகிறதுனா பொது தராசு பயன்படுகிறது. மூன்றாவது, கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படும் கருவி வெர்னியர் அளவி. நான்காவது, மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஷ் பயன்படுகிறது திருகு அளவி. அடுத்தது, இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை என்னன்னு கேட்டிங்கன்னா 10 மில்லிகிராம் ஆகும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தவறானது. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் ஆகும், அதுதான் சரியானது. செகண்ட் ஒன், கிலோகிராம் என்பது ஒரு எஸ்ஐ அலகுமுறை, தவறு. மீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகுமுறை. மூன்றாவது, அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம், சரி. நான்காவது, இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது, அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது, விடை சரி. ஐந்தாவது, 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின், இது வந்து சரி. அடுத்தது, அடுத்து ஆறாவது பார்க்கலாம். வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவியின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும், சரி. பொறுத்துக பார்க்கலாம். இயற்பியல் அளவு எஸ்ஐ அலகு, நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா, திருகு அளவி நாணயம், வெர்னியர் அளவி கிரிக்கெட் பந்து, சாதாரண தராசு காய்கறிகள், மின்னணு தராசு தங்க நகைகள். ஓகேங்களா. அடுத்து வந்து கூற்று மற்றும் காரணம் வகை பார்க்கலாம். பின்வருவனவற்றுக்கு விடையளி. ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பார்க்கலாம். ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல் ஆகும். காரணம், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். இதுதான் கூற்று 1க்கான விடை. கூற்று 2க்கான விடை வந்து அதே தான், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். அடுத்து கூற்று 3க்கான விடை ஆன்சர் ஆ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். அடுத்தது, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.